வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அல்லது குரூப் ஃபோர் படிக்கிறீங்களா? இதில் இந்திய பொருளாதாரம் அப்படின்றது நம்ம சிலபஸில் இருக்குது, ரெகுலராக அதில் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, கரெக்டுங்களா? இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 5 யூனிட் பச்சா போதுங்க. அதில் 50%லேருந்து 100% வரைக்கும் இந்த 5 யூனிட்லேருந்து தான் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. என்ன வெறும் 5 யூனிட் படிச்சா போதும், 100% இதுல இருந்து தானா, அது எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், 5 யூனிட் படிச்சா போதும் 100%ன்றத நான் சொல்லல, டிஎன்பிஎஸ்சியே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ப்ரூஃப் காட்டா, 2021 இருந்து 2022 இன்னைக்கு வரைக்கும் நடந்த க்வெஸ்சன்ஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணும் போது 50%லேருந்து 100% கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது கூடவே நான் என்ன ஒப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் 2014 இருந்து 2019 வரைக்கும் நடந்த க்வெஸ்சன்ஸும் ஒப்பிட போகிறேன். ஸோ இந்த கொஷின், இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2021 2022 வரைக்கும் நடந்த கொஷின், அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு PDF-ஆக கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 யூனிட்லேருந்து நம்ம புதிய புக்கு தான் அது, சரிங்களா? லைன் பை லைன் நோட்ஸ் 604 ஒரு வரி வினா விடையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் நான் PDF-ஆக ஆக்கியிருக்கேன், அதையும் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான புக் பேக் க்வெஸ்சன், அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பொருளாதாரத்தில் முழு மதிப்பு வாங்கிடலாம். முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போடிங்களன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி வாங்கப்பா. ஆமாங்க, முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். நம்ம 6th டுவெல்த்து வரைக்கும் வரலாற்றில், அதாவது சோசியல் சயின்ஸில் வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், யூனிட் 8 ரிலேட்டடாக புதிய புத்தலேருந்து 5000 க்வெஸ்சன் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதேமாதிரி தமிழில் 6th 12th வரைக்கும் 3350 கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம், அதுக்கான டெஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். 8th புக்கு வந்துட்டு நம்ம, ஸோ ஒரு பருவமே முடிச்சுட்டு செகண்ட் டைமுக்கு வந்தாச்சு 8th புக்கில். ஸோ பார்க்காதவங்க டெஸ்ட் எழுதி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெஸ்ட் எழுதி பார்த்துங்க, சரிங்களா? சரி வாங்க உள்ளே போய். இந்திய பொருளாதாரம் அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, வேற எங்க இல்லைங்க, நம்ம 11th புக்கில் 7th யூனிட்ல இருந்து 11th யூனிட் வரைக்கும் இருக்குதுங்க. இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தின் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டின் பொருளாதாரம், இந்த 5 யூனிட் படித்தவே போதும். என்னென்ன எவ்வளோ எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் பாருங்களேன். 2014 குரூப் ஃபோரில் 4 கேள்வி தான் இந்திய பொருளாதாரத்தில் கேட்டிருக்காங்க. அந்த 4 கேள்வியும் இந்த 11ஆம் வகுப்பு 5 யூனிட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. முக்கியமாக நான் இதில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், தெளிவாக கேட்டுங்க. 2014 குரூப் ஃபோரில் 6 கேள்வி இந்திய பொருளாதாரத்தில் கேட்டிருக்காங்க. 16 குரூப் ஃபோரில் 9 கேள்வி கேட்டிருக்காங்க. 18 குரூப் ஃபோரில் 8 கேள்வி கேட்டிருக்காங்க. 19 குரூப் ஃபோரில் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுங்க, 10 கேள்விக்குள்ளே தான் கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஸோ இந்த 10 கேள்விக்குள்ளே கேட்டுட்டு வராங்க, அது மட்டும் நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ இந்த 10 கேள்வியில் கடைசியாக 2019 குரூப் ஃபோரில் 4 கேள்வியும் 11th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, இதான் 100% 11th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் தெளிவாக புரியுது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். 2021 நான் ஒவ்வொரு எக்ஸாமாக சொல்கிறேன், அதுக்கான க்வெஸ்சனும் கொடுத்துருக்கேன். 17/4/2021 5 கேள்வி கேட்டிருக்காங்க. 18/4/2021 6 கேள்வி கேட்டிருக்காங்க. 18/9/2021 9 கேள்வி கேட்டிருக்காங்க. 7/11/2021 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 20/11/2021 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 2021 நடந்த க்வெஸ்சன். இதில் குரூப் 1 க்வெஸ்சனும் இருக்குது. குரூப் 1 க்வெஸ்சன் 200 கேள்வி ஜிகே, அதனால் நான் அதை எடுத்துக்கல கணக்கில், சரிங்களா? அந்த கேள்வி ஏன்னா நீங்கள் உடனே கேட்கலாம் குரூப் 1 க்வெஸ்சன் காணமேனு, அதில் ஜிகே 200 க்வெஸ்சன் இருந்தாலும் அதை விட்டுட்டேன்.
அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷத்தில் 8/1/2022 நடந்துச்சு. அதில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. 11/1/2022 4 கேள்வி கேட்டிருக்காங்க 22, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், அனைத்து எக்ஸாம்லையும் கிட்டத்தட்ட 7 கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த 7 எக்ஸாம்லேயும் மினிமம் 4 கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் 9 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. இப்பயே பார்த்துங்க, இதில் 11/9/2021 9 கேள்வி கூட இந்த 5 யூனிட்டில் கேட்டிருக்காங்க. தெளிவாகுதா? ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போ புரியுதுங்களா? ஸோ இதை கணக்கு வச்சுட்டு தான் இந்திய பொருளாதாரம், இந்த 5 யூனிட்ல ஃபர்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தில் 128 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கோம். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இதில் 120 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கோம். இந்திய மேம்பாட்டு அனுபவங்கள் 82 லைன் பை லைன் நோட்ஸும், ஊரக பொருளாதாரம் இதில் 90 லைன் பை லைன் நோட்ஸும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் 184 லைன் பை லைன் நோட்ஸும் எடுத்திருக்கோம். இதெல்லாம் அழகாக ஒருங்கிணைச்சிங்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும், அதுவும் சிங்கிள் லைன்லேயே முடிச்சிடணும். நீங்களே படிக்கும் போதே தெரியும், முடிஞ்ச அளவுக்கு நிறைய கேப் இருக்கும். சரி, பார்த்து நேரத்து பாருங்க. ஸோ எல்லாமே சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வரி கூட விடாமல் ஃபுல் நோட்ஸ் எடுத்து 604 லைன் பை லைன் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரூஃப் சொன்னேன்ல, அதையே காமிச்சிடுறேன். பேஜோட எண்டுக்கு வாங்க, சரிங்களா? இங்கே ஃப்ரூப்புன்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 1 பாருங்களா, இதிலே எழுதியிருக்கும். 18/9/2021, 18/9/2021. ஸோ அந்த டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 2021லேருந்து 2022 வரைக்கும் நடந்த மொத்தம் 38 கேள்வி கேட்டிருக்காங்க சார் இந்த 5 யூனிட்டில் இது வரைக்குமே, சரிங்களா? அந்த கொஸ்டின்ஸ் மொத்தமாக இங்கே கொடுத்துட்ருப்பேன், ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன், சரிங்களா? ஸோ முதல்ல இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கே செக் பண்ணால் ஒன்றும் இல்லை, இதோ பாருங்கள் கடைசியாக வந்துட்டு ஆன்சர் சாரி, நெட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் எனக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ பாருங்கள், நெட் ஆன் பண்ணிட்டு அதை வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதில் ஸ்டார்ட் டெஸ்ட்னு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 38 பேஜும் உங்களுக்கு காட்டும், சரிங்களா? அவ்வளோதான். இதில் எந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். சரியாக இருக்கிறதுக்கு மட்டும் க்ரீனில் வந்து பார்த்தினா காட்டும், தவறான கேள்விகள் வந்து ரெட்டில் காட்டும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தெளிவாக புரியுதுங்களா? ஓகே சார், இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணோம் அதை சொல்லி போட்டுருங்க அப்படின்னு கேட்டா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 11th பொருளாதாரம் அப்படின்னு கொடுத்திருப்பேன், அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட்டுக்கு வரும். நம்ம வெப்சைட்டுக்கு வந்தோம்னே, இப்போ நான் 5 யூனிட் சொன்னேன் இல்லையா, அந்த 5 யூனிட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். அப்படியே கீழே வாங்க, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணா ஒரு 15 செகண்ட் அங்கே இருங்க, டைமர் வரும், 15, 14, 13, சரிங்களா? 15 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிட்டோம்னே உங்கள் மொபைல் கேலரில் வந்துட்டு இருக்கோம், அதில் போய் பார்த்துங்க. சப்போஸ் சார் எனக்கு எரர் காமிக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நீங்கள் வேணும் இல்லை சார், நம்ம மின்னல் வேக கணிதம் வெப்சைட்டுக்கு உள்ளே வந்துருங்க. நீங்கள் மின்னல் வேக கணிதம் தங்கிலீஷில் கூகுளில் போய் சர்ச் பண்ணாவே முதல் இந்த வெப்சைட் தான் வரும். இங்கே வந்தோம்னே இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் கொடுத்துருப்பாங்க 11th பொருளாதாரம் தவிர்க்க பாருங்கள், 11th காமிக்கிறேன். ஸோ இந்த 11th பொருளாதாரம் 2021லேருந்து 2022 கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 38 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ காமிக்கும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் முழு மதிப்பை வாங்க இந்த புத்தகம் போதும்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணா இந்த PDF டவுன்லோட் ஆகிறதுக்கான பேஜுக்கு போகும், சரிங்களா? ஸோ நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் பொருளாதாரம்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா 11th புக்கு 5 யூனிட்லேயே இத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னும் போது, இன்னும் முக்கியமானது 10th வகுப்பு இருக்குது, 12th வகுப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். முதல்ல இதை பார்த்துருவோம், ஏன்னா இதில் வந்து 50% 100% வரைக்கும் கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு ஃபுருப்பே நான் சொல்லிட்டேன், 2019 நடந்த 4 கேள்வி தான் பொருளாதாரத்தில் கேட்டாங்க, 4 கேள்வியுமே இந்த புத்தகம் 5 யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகிடுது, 50% 100% இதுலேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ முதல்ல இதை படித்து முடிச்சிடுவோம். இதுக்கான புக் பேக் கொஸ்டின், ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் நாங்கள் கூடிய சீக்கிரம் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும்.
ஸோ நமக்கு 50% 100% தெளிவாயிடும். அதுக்கடுத்து தான் நம்ம 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்குள்ளே போவோம். அவ்வளோதான், எப்படி கேட்டாலும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.